ஃபோனிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எட்டயபுரம் விஜயநாசிம்மனின் வணக்கங்கள். இந்த ஆண்டு பஞ்சாங்கப்படி 21/3/2022 பங்குனி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் சுமார் 3:13 அளவில் சாயாகிரகமான ராகு ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திலிருந்து மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்திற்கும் கேதுவானவர் விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்திலிருந்து துலாம் ராசி விசாகம் 3ஆம் பாதத்திற்கும் பேச்சியாகிறார்கள். பொதுவாக நவகிரகங்களில் ஒரு ராசியில் அதிக மாதங்கள் சஞ்சரிக்கும் அசுப கிரகங்களான சனி ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகும். அவை மனதில் அஞ்சலங்களையும் இன்பத்தை குறைத்து துன்பத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புண்டு. எனவே இக்கிரகங்கள் அதன் கடமைகளை அவை செய்யும் போது நாம் நமது கடமைகளை கர்மாக்களை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக அஞ்சியோ வருத்தப்பட்டோ நோ யூஸ். இக்கிரகங்கள் ஜனன ஜாதக நன்னிலைகளை பொறுத்தும் கோச்சார கிரகங்கள் இருக்கும் பாவங்களை பொறுத்தும் நன்மை தீமைகளை வாரி வழங்குகின்றன. இது பாதி அது பாதி என மனிதனுக்கு நல்ல தீய பலன்களை நிர்ணயம் செய்கின்றன. எந்த ஒரு பாவத்தில் ராகு கேது சஞ்சரிக்கிறார்களோ அந்த பாவ பலனை அது நன்மையோ தீமையோ மிக அற்புதமாக செய்ய வல்லவர்கள் ஆகிறார்கள். கோச்சார ரீதியாக 1, 2, 4, 5, 8, 9 ஆகிய பாவங்களில் சஞ்சரிக்கும் சாயாகிரகங்கள் இருவருமே ஜாதகருக்கு இன்னல்களையும் இளைஞல்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தரவே செய்வார்கள். ஆனால் மற்ற கிரகங்களின் நன்னிலைகளை பொறுத்து நன்மை தீமைகள் கூடலாம் குறையலாம் என்று ஆறுதல் கொள்வதே புத்திசாலித்தனமாகும். பொதுவாக தீய கிரகங்களால் ஏற்படும் ஜோதிட பெயர்ச்சி பலன்கள் ஜாதகரை பயமுறுத்தவோ அல்லது கவலை கொள்ளவோ செய்வதற்காக அல்ல. இந்த பலன்கள் மூலமாக அவர்கள் வரும் காலங்களில் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து கொள்வதற்கே சொல்லப்படுவதே ஆகும். ராகு காயத்ரி. ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். கேது காயத்ரி. ஓம் அஸ்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹே தன்னோ கேது பிரச்சோதயாத். இனி ராகுவால் சுபபலன் அடையும் ராசிகள் மிதுனம் விருச்சிகம் கும்பமாகும். ராகுவின் பலனில் தீமை நிலை மற்றும் உலக இன்ப நாட்டம் அதிகமாக காணப்படும். எல்லா ராசிகளுக்குமான ராகுவுக்கான பொதுவான பரிகாரங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் சிவன் கோவில் பிரார்த்தனை நல்லது. திருநாகேஸ்வரம் சங்கரன் கோவில் ஆகிய திருத்தல வழிபாடுகள் சிறப்பு. புற்றுள்ள துர்கை அம்மன் கோவிலில் எலுமிச்சை விளக்கேற்றி பால் முட்டை வைத்தல் நல்லது. ராகு காயத்ரி பாராயணம் செய்யுங்கள். மேற்கூறிய பரிகாரங்களை ராகுவுக்கு செய்வது நலம் பயக்கும். கேது பகவான் சுபபலன் தரும் ராசிகளானவர் சிம்மம் ரிஷபம் தனுசு ஆகியவை ஆகும். கேதுவின் பலனில் நன்மைகள் தெய்வீக ஆன்மீக சிந்தனைகள் இம்மை மறுமை இரண்டையும் வெற்றி பெறச் செய்தல் ஆகிய நன்மைகள் ஏற்படும். எல்லா ராசிகளுக்குமான கேதுவுக்கான பொதுவான பரிகாரங்கள் ஞாயிறு தோறும் அருகம்புல் மாலை சாத்தி கணபதி வழிபாடு சனிதோறும் பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்தல் அதே நாள் ஹனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுதல் ஒரு முறையேனும் கீழ பெரும்பள்ளம் சென்று பரிகாரங்கள் கேதுவுக்காக செய்து வருதல் ஆகியவை நலம் பயக்கும். இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை காண்போமா நண்பர்களே. கல்விக்கு காரகரான புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் உங்கள் விரயபாவத்திலும் கேது ருணுராக சத்ருஸ்தானத்திலுமாக சஞ்சாரம் செய்து சுமாரான பலன்களை வழங்கி வந்தனர். பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி முதல் மேஷராசியான லாபபாவத்துக்கு ராகுவும் துலாராசியான 5ஆம் இடத்துக்கு கேதுவும் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு சஞ்சரிக்க உள்ளனர். இந்த பெயர்ச்சி மூலமாக ராகுவால் ஆதாயங்களை பெறுவீர்கள். கேதுவால் சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கலாம். லாபபாவம் என்பது உத்தியோகத்தில் பதவி உயர்வு வழக்கு அப்பீல் அதிகப்படுத்துதல் குறைதல் மேன்மேலும் உண்டு பண்ணுதல் ஆதாயம்
லாபம், புத்திரி, பாதம், நஷ்டம், மூத்த உடன்பிறப்பு ஆகியவற்றை குறிக்கும். எனவே இவற்றில் ராகுவால் நற்பலன்களே உங்களுக்கு ஏற்படும். லாபத்தில் இருக்கும் ராகுவின் காலத்தில் செல்வம் சேரும், அழகிய மனைவி அமைவாள், குழந்தை பாக்கியம் ஏற்படும், சுபகாரிய செலவுகள் ஏற்படும், வாக்குவன்மை ஓங்கும், தனதானிய விருத்தி உண்டாகும். உங்கள் வார்த்தைகள் பிறரால் வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். ஐஸ்வர்யம் பெருகும். தொழில் முன்னேற்றங்கள் திருப்தி தருவனவாக இருக்கும். அரசியல் அதிகாரம், அரசு மரியாதை ஆகியவை கிடைக்கும். பெரும் புள்ளிகள் சிலர் அறிமுகமாகி அதனாலும் முன்னேற்றம் உண்டு. அந்தஸ்தும் கௌரவமும் கூடும். வேளாவேளைக்கு இனிப்புடன் கூடிய உயர் ரக ராஜ உணவை சுவைக்கும் யோகம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பொது சேவைகளில் சிலருக்கு அவமானம் ஏற்படலாம். எனவே புகழ் கௌரவத்துக்கு பங்கம் வராமல் பார்த்து நடப்பது நலம் தரும். புதிய நோய்களால் வரும் காலங்களில் நோயின் தாக்கம் குறைந்தாலும் பாதுகாப்பாக முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளி விட்டு வாழும் நிலை தொடரலாம். அதிகாரிகளுடன் பணிவுடன் நடப்பது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உபரி வருமானங்களும் அதிகம் கிடைக்கும். கேதுவானவர் புத்திரபாவத்தில் உள்ளார். பூர்வ புண்ணியம், குழந்தை பேறு, கவி, பிரபந்தம், மந்திரங்கள், வித்தை, புத்தி, தபசு, உபாசனை, மந்திரி, ஜீவன், மார்பு, எண்ணம், வாங்குதல், சொந்தப்படுத்துதல், யோகாபியாசம், மறுஜன்மம், பூமி, மண், தோப்பு, பள்ளிக்கூடம், யோஜனை, பிரபு, ராஜாங்கம், சத்தியம், உபகாரம் ஆகியவற்றை குறிப்பதால் இவ்விடத்தில் கேது அமரும் போது இவற்றில் பாதக பலன்களே ஏற்படுகின்றன. உத்தரபாவமேறிய கேது நல்லது செய்வான் என எப்படி நம்ப முடியும்? ஆயினும் ஞானகாரகனான கேது ஐந்தில் புத்தி தெளிவையும் செயல்திறனையும் அதிகமாக்குவார். கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சமாளித்துக் கொள்வதுதானே அறிவுடைமை. சிலருக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், கருச்சிதைவு ஆகியவை ஏற்படலாம். அல்சர் போன்ற பிரச்சனைகள் எழலாம். புத்திரர்களால் தொல்லைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் விரயங்கள், உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பின்மை ஆகியவை ஏற்படலாம். ஞான வழியில் உங்கள் மனம் சென்று அமைதி ஏற்படும். சொத்துக்கள் மீதான வழக்கு விவகாரங்களால் செலவுகள் உண்டு. லாட்டரி, ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் தடங்களுக்கு பிறகு திடீர் வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு பணப்பற்றாக்குறை நிலவும். பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நன்மைகள் அதிகம் உண்டாகும். கோச்சாரமும் கை கொடுத்தால் கேட்கவே வேண்டாம். பெண்களுக்கான பலன்கள். தெய்வ பிரார்த்தனைகளால் பெண்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பணிபுரியும் பெண்கள் அதிகாரிகளின் ஆதரவால் சுலபமாக காரியங்களை சாதித்து விடுவர். சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் எழலாம். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். பொருளாதாரம் மேம்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மாணவ செல்வங்களுக்கு தேர்வுகளில் ஆசிரியரின் ஒத்துழைப்பால் சுலபமாக வெற்றி பெற முடியும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். சிலருக்கு கல்வியில் தடைகள் ஏற்படலாம். அதையும் தாண்டி முழு முயற்சியில் தேர்வுகளில் மதிப்பெண் பெறுவீர்கள். எனவே உடல் ஆரோக்கியத்தில் மெத்தனமாக இருக்காதீர்கள். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் நல்ல பெயரும் புகழும் கிட்டும். தேவையற்ற பயணங்கள், அலைச்சல்கள் அதிகரிக்கும். கிசுசுக்களை தவிர்க்க உடன் பழகுவவர்களிடம் சற்று நிதானத்துடன் பேசி பழகுவது நல்லது. ஆடம்பர வாழ்க்கைக்கான மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பட ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். பரிகாரங்கள். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பு. திருப்பதி அருகிலுள்ள காளஹஸ்தி சென்று மற்றும் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் ஆகிய புனிதஸ்தலங்களுக்கு ஒருமுறை சென்று வழிபடுவது நல்லது. கேதுவுக்கு கீழ்பெரும் பள்ளம் சென்று வழிபாடு செய்யுங்கள். சங்கரன் கோயில் சென்று புற்றுக்கு பால் பழம் வைத்து வழிபட்டு அம்மனையும் ஐயனையும் வணங்கி அருள்பெற்று திரும்புங்கள். வாழ்க வளமுடன்.